அனைவருக்கும் வணக்கம். விரைவில் பணம் சேர சில எளிய பரிகாரங்களை பார்ப்போம். மேலை நாடுகள் மற்றும் வட மாநிலங்களில் பரவலாக உள்ள நம்பிக்கைகளின் பேரில் செய்யப்படும் சில பரிகாரங்கள் இவை. வீட்டின் தென்கிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அல்லது மண் பாண்டத்தில் நீர் விட்டு அதில் சில கொத்தமல்லி இலைகளை போட்டு வைக்கவும். இதை தினசரி புதிதாக செய்து கொண்டே இருக்கவும். சமையல் அறையில் அரிசியை சிறிது எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஓரிரு நாணயங்களை முதலில் குடும்ப தலைவர் கையால் போட்டு அரிசியில் புதையுமாறு செய்யவும். அவ்வப்போது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஓரிரு நாணயங்களை போட்டு புதையுமாறு வைக்கலாம். இது வீட்டில் எப்போதும் அரிசியும் செல்வமும் இருந்து கொண்டே இருக்க பண்டைய காலத்தில் செய்து வந்த ஒரு முறை. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றிவிடவும். நாணயங்களை எடுத்துக்கொண்டு அரிசியை காக்கைக்கு இட்டு விடலாம். வீட்டின் பின்புறம் கற்றாழை செடி ஒன்றை வளர்த்து வர நிதி நிலைமை கட்டுக்குள் அடங்கியிருக்கும். வீட்டினுள் தென்கிழக்கு மூலையில் 1/2 கிலோ சோளம் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விடலாம். 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றிவிடவும். மாற்றுகையில் சோளத்தை பறவைகளுக்கு இட்டு விடலாம். இதை பௌர்ணமியில் ஆரம்பியுங்கள். அனுதினமும் வெளியே கிளம்பும் நேரம் சிகப்பு குங்குமம் கொண்டு இடது கையில் ஒரு குச்சியால் ரூபாய் சின்னம் அதாவது ரூ அல்லது ஆங்கிலத்தில் RS என எழுதி கொள்ளவும். அடிக்கடி இதை பார்த்து வரவும். தொடர்ந்து 15 நாட்கள் அதாவது அமாவாசை வரை செய்து வாருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.